எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம் தெரியுமா? இன்னைக்கு வந்து சர்வதேச ஆட்டிசம் தினம், விழிப்புணர்வு தினம். இந்த நாள்ல வந்து நம்ம மெயினா வந்தது கூட நோக்கம் என்ன அப்படின்னா, சும்மா வந்து நம்மள எல்லாரையும் வந்து நம்ம குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டிட்டு போறது நோக்கம் இல்லை. அதற்கு மாறாக இந்த ஆட்டிசம்னால பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த குழந்தைகளால சாதிக்க முடியும், அவங்க வந்து சமுதாயத்துல அவங்களும் ஒரு அங்கம், அவங்களும் வந்து சராசரி மனிதர்களை போல அவங்களும் வாழ முடியும், அவர்களோட உரிமைகள் பாதுகாக்கப்படணும், அவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு எல்லாத்திலையும் முன்னுரிமை வழங்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதோட கூட இங்க இருக்கிற இந்த பிள்ளைகளோட எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு பெற்றோர் கையில மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தின் கையிலும் இருக்குது. சமுதாயம் இடம் கொடுத்தால் மட்டுமே இதற்கு வந்து இவர்கள் வந்து அடுத்த நிலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அகல பெற்றோர்களாகி நாம் ஒன்றிணைந்து நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்திற்காக இங்க ஒன்றிணைந்திருக்கோம். இப்ப இது எதற்காக வந்திருக்கோங்கிறது காரணம் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து வெறும் வந்து போட்டோ மட்டும் எல்லாரையும் வர வச்சு உட்கார வச்சுட்டு போட்டோ மட்டும் எடுக்கிறது இல்லை, ஒரு வீடியோ எடுத்து மீடியாவை கூட்டு வந்து காட்டுறது மட்டும் இல்லை, இந்த குழந்தைகளோட தனி திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. அதே நேரத்தில் இப்போ ஒரு சின்ன ஒரு போட்டோ எடுத்துட்டு இதற்கு அப்புறம் வந்து இங்கே ஏற்கனவே அந்த ரெண்டு போட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜெயின் நடேலா அவரோட ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் சிஇஓட ஒரு சன், அவர் இறந்தார், அவருக்கு ஒரு அஞ்சலி நினைவஞ்சலி நம்ம செலுத்த போகிறோம். அதை தொடர்ந்து நம்ம குழந்தைகளோட திறமைகளை தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த இடத்த வந்து நாளை நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். அதோடு கூட ஒவ்வொரு பெற்றோர்களும் உங்களோட அனுபவங்களை இங்கே பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாகவும் இது ஒரு இந்த இடத்த வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதனால் வந்து உங்கள் பெற்றோர்கள் யாரெல்லாம் பேச போகிறீங்களோ அவங்க தனிப்பட்ட முறையில் வாலண்டியர்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட நீங்கள் பேசுங்க. அதே நேரத்தில் அவங்கள்ட்ட நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களோட பெயர் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இங்கே உங்களுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த துறையில் சம்மந்தப்பட்டிருக்கிற அரசு நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் நிறைய வாலண்டியர்ஸ் வந்து இதுக்கு வர்றதா இருக்கிறாங்க. அவங்க அவங்க சைடில் இருக்கிற அந்த சப்போர்ட்டை வந்து நமக்கு தர்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் வந்து இந்த தருணத்தை வந்து நம்ம அவங்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்குறோம். எல்லாமே வந்து யாருக்காக அப்படின்னா, நம்ம குழந்தைகளோட எதிர்காலம், நமக்கு பின்னாலும் நம்ம குழந்தைங்க சுயசார்பு தன்மையோடு வாழ வேண்டும், அதற்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அதை நம்ம பெற்றுத்தர்றதுக்கு தான் இந்த இடத்த வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கோ, இந்த நிகழ்ச்சியை இந்த இடத்துல நாம் நடத்துகிறோம். இதுதான் ஒரு அறிமுகம். இதை தொடர்ந்து வந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உங்களோட இருக்காங்க, அவங்க வந்து தன்னோட கருத்துக்களும் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க.